ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போகிறேன் தெரியுமா? அதோட பெயரே நன்மைக்கான பரிசு. ஒரு ஊரில் பப்ளுன்னு ஒரு அழகான ஒரு பையன் இருந்தானா. அவன் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரனா. அவங்க ஆசிரியர் சொல்லித்தரத்தை எல்லாமே அவன் என்ன பண்ணுவானா, கவனமாக ஞாபகம் வச்சுப்பானா. ஒரு நாள் அவங்க ஆசிரியர் பசங்கக்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, நம்மளோட உதவி தேவைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க ஆசிரியர் சொன்னாங்களாம். அவங்க சொன்னதை பப்ளு என்ன பண்ணான், நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டானா. அவங்க ஆசிரியர் சொன்னதை பப்ளு எப்பவுமே யோசிச்சு பார்ப்பானா. ஒரு நாள் பப்ளு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வழியில் ஒரு நாய் அடிபட்டு படுத்துட்டு கீழே விழுந்துட்டு இருந்ததை பார்த்தானா. அதை பார்த்த உடனே கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுதா, அந்த நாய்க்கு காலில் ரத்தம் வந்துக்கிட்டே இருந்துச்சான். நாயை பார்த்துட்டு பப்ளு என்ன சொன்னானா, அட, இந்த நாய் எப்படி வந்துச்சு, இதோட முதலாளியும் இங்கே இல்லையே, இதை விட்டுட்டு போயிட்டாங்களா என்ன? அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சான் அவங்க ஆசிரியர் சொன்னது, உதவி தேவைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக உதவி செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, அந்த நாயை தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் அந்த நாயை பற்றி அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல ஆரம்பித்தானா. அப்பா அம்மா, இங்கே பாருங்களேன், இந்த நாயோட காலில் அடிபட்டுருக்குமா, சரி வா பப்ளு, இந்த நாயை நம்ம கால்நடை மருத்துவர்கிட்ட கொண்டு போகலாம். அப்புறம் அந்த நாயை மருத்துவர்கிட்ட கொண்டு போனாங்களாம். மருத்துவர் அந்த நாயோட காலை சரி செஞ்சு அந்த நாய்க்கு மருந்து போட்டு விட்டாராம். மருத்துவர் சொன்னார், அப்புறம் நான் இந்த நாய்க்கு மருந்து போட்டு விட்டுட்டேன், சீக்கிரமாக சரியாயிடும், ஆனால் இந்த நாய்க்கு ஓய்வு ரொம்ப தேவை, நீ அந்த நாயை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவர் சொன்னாராம். அதனால் பப்ளு எப்பவுமே அந்த நாய்க்கூடவே இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சான். பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே அந்த நாய்க்கூடவே நேரத்தை செலவழிப்பானா, அதுக்கு தண்ணி கொடுப்பானா, சாப்பாடு கொடுப்பானா, அதை நல்லா பார்த்துக்கணானா. ஒரு நாள் அவன் என்ன யோசிச்சானா, இந்த நாய் இங்கே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே, ஆனால் ஒரு இந்த நாயோட முதலாளி வந்தால் இந்த நாயை கூப்பிட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு நல்லா பப்ளுக்கு தெரியும். பப்ளு அந்த நாயை நல்லா பார்த்துக்கிட்டதுனால அந்த நாய் சீக்கிரமாக சரியாயிடுச்சான். அப்புறம் பப்ளு கூடவே விளையாட ஆரம்பிச்சுதான். நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் சாயங்காலத்தில் விளையாட்டு பூங்காலேருந்து விளையாடிட்டு வரும்போது அந்த நாயோட முதலாளி நாயை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக பப்ளுவோட வீட்டுக்கு வந்திருந்தாராம். அந்த நாய்க்கு அந்த முதலாளியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இரண்டு தடவை கத்தி கத்தி அதோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துச்சான். அந்த நாய் சந்தோஷத்தில் முதலாளிக்கிட்ட ஓடி போயிடுச்சான். இதை பார்த்த பப்ளுவுக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சான். அப்போ தான் பப்ளுவுக்கு புரிய ஆரம்பிச்சுதான், இந்த நாய் இங்கே ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, சோகமாக அவங்க முதலாளிக்கிட்ட கேட்குறானா, நீங்கள் இந்த நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போயிடுவீங்களான்னு சொல்லி என்ன பண்ணுறானா, அந்த முதலாளிக்கிட்ட கேட்குறானா. அப்போ அந்த நாயோட முதலாளி என்ன சொன்னார் தெரியுமா, நன்றி பப்ளு, உங்கள் அப்பா அம்மா தான் சொன்னாங்க நீ டாமியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி, நீ நல்லா பார்த்துக்கிட்டனால தான் டாமிக்கு சீக்கிரமாக குணமாயிடுச்சு, உனக்கு நாய்கள்னால் ரொம்ப பிடிக்குமா, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படின்னா டாமியை கூடவா, ஆமாம், அப்போ நீ டாமியை உங்க கூடவே வச்சுக்கிறியா. பப்ளு அவர் சொன்னதை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிட்டானா, அவர் சொன்னதை பப்ளு நம்பவே இல்லையா. அப்போ தான் அந்த முதலாளி கேட்டாராம், இந்த டாமி உன்கூடையே வச்சுக்கிறியா. அதுக்கு பப்ளு சொன்னானா, இந்த டாமி உங்களோடது இல்லை, ஆமாம் எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, அதனால் டாமியை பார்த்துக்கவே முடியல, அதுவும் இந்த சின்ன நாய்க்குட்டி இல்லை, உங்களை மாதிரி ஒரு சின்ன பையனால் தான் இந்த நாய்க்குட்டியை பார்த்துக்க முடியும், என்னோடய டாமி நீ பரிசாக எடுத்துக்கிறியா, அப்படியா பரிசாகவா, ஆமாம் ஒரு ரோட்டில் அடிபட்டிருந்த அந்த நாய்க்கு எடுத்துக்கிட்டு வந்து பத்திரமாக பார்த்துக்கிட்டல, உன்னோட நல்ல மனசுக்கு நான் என்னோட டாமியை பரிசாக தரேன். இதை கேட்டதும் பப்ளுவுக்கு ரொம்ப சந்தோஷமா. அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது எவ்வளோ நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ பப்ளு என்ன முடிவு பண்ணானா, உதவி தேவைப்படும் கண்டிப்பாக உதவி செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஆரம்பித்தானா. பசங்களா, நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம எல்லோருமே உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா நம்ம உதவி பண்ணோன்னா அதோட பலன் நமக்கு நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும். நன்றி பிள்ளைக்கலாம்.